நாலுக்குரிய வாழ்வளிக்கும் வார்த்தை. தானியேல் 1:3. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசம் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரமனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும் அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனாசுக்கு கற்பித்தான். Don't live to live. Live your life for excellence. வாழ்வதற்காக வாழாதீர்கள், சிறந்து விளங்க வாழுங்கள். எல்லாவற்றிலும் சிறந்து விளங்காவிட்டாலும் ஏதாவது ஒன்றில் சிறந்து விளங்க வாழுங்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே தனித்தன்மையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து இருக்கிறார். பாடுவதில், பேசுவதில், ஊழியம் செய்வதில், பணியில், குடும்பத்தில் என்று ஏதாவது ஒன்றிலாவது சிறந்து விளங்க வாழுங்கள். உங்களுக்குள்ளே உள்ள தனித்தன்மையை கண்டறிந்து அதில் சிறந்து விளங்க வாழுங்கள். அறிக்கை. தேவன் எனக்கென்று தனித்தன்மையை கொடுத்திருக்கிறார். நான் அதை கண்டறிந்து அதில் சிறந்து விளங்குவேன். ஆமேன்.